Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. பிரிஞ்சிருக்கிற புள்ளைங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக செத்து போனா ஒருத்தி அந்த அம்மாவோட கதையை கேட்டிருக்கீங்களா? சென்னையில் அறுவை சிகிச்சை செய்து கால் அகற்றப்பட்ட கால்பந்து வீராங்கனை பிரியா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சென்னை வியாசர்பாடி எம்எம் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் பிரியா. ராணிமேரி கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவி, கால்பந்து வீராங்கனையாக உள்ளார். பள்ளியில் படிக்கும் போது அவருக்கு கால்பந்து விளையாட்டு மீது அதிக ஆர்வம் இருந்துள்ளது. அது கல்லூரியிலும் தொடர்ந்துள்ளது. பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தால் காலில் மூட்டு மஞ்சை பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்தபோது அனைத்து பரிசோதனைகளையும் செய்த பிறகு லெப்டோ தெரப்பி சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக சென்னை கொளத்தூர் புறநகர் மருத்துவமனையில் சிகிச்சை செய்யப்பட்டது. அங்கு தவறாக சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். மருத்துவர்களின் பரிசோதனையில் கால் அகற்ற வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். கொளத்தூரில் சரியான சிகிச்சை வழங்காததால் வலி அதிகம் ஏற்பட்டதாகவும் தவறான சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்நிலையில் சிறுமியின் உறவினர்கள் மற்றும் சிறுமியுடன் விளையாட்டில் ஈடுபட்ட சக விளையாட்டு வீரர்கள் சுமார் 30 மேற்பட்டோர் பெரியார் நகர் மருத்துவமனை முன்பு ஒன்று கூடி முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் நவம்பர் 9 ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் அவரது கால் அகற்றப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி மாணவி உயிரிழந்துள்ளார். இதையடுத்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மாணவி பிரியாவின் உறவினர்கள், பெற்றோர்கள், காவல்துறையினரிடமும் மருத்துவரிடமும் தனது மகளின் இறப்பிற்கு காரணம் என்ன என்று கேட்டு வருகின்றனர். கால்பந்து வீராங்கனையான மாணவி பிரியாவின் கால்கள் அகற்றப்பட்ட சோகம் நீங்காத நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் கூடுதல் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இறப்பதற்கு முன்பாக தனது வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸை பகிர்ந்துள்ளார். அதில், என்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டு கம்பேக் கொடுப்பேன். சோ எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. என்னோட மாஸ் என்ட்ரி கொடுப்பேன். என்னோட கேம் என்ன விட்டு போகாது. நீங்க நான் ரிட்டர்ன் வருவேன்னு நம்பிக்கையா இருக்கீங்க. லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்று அவருடைய நம்பிக்கையை ஸ்டேட்டஸில் பகிர்ந்துள்ளார். இது பலரது மனதையும் ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் கால்பந்து வீராங்கனை கால் இழப்பு பற்றி உரிய விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மாணவிக்கு சரியான மருத்துவ சிகிச்சைதான் அளிக்கப்பட்டுள்ளது. மேல் சிகிச்சைக்காகத்தான் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கல்லூரி மாணவியை அனுப்பி வைத்ததாக மருத்துவமனை அதிகாரிகள் என்னிடம் கூறினார்கள். அரசு மருத்துவமனைகளில் சிறிய பாதிப்பு ஏற்பட்டாலும் தவறான சிகிச்சையால் பாதிப்பு ஏற்பட்டதாக கருத்துக்களை பரப்புகின்றனர். இது சரியானது அல்ல. மருத்துவர்கள் ஆத்மார்த்தமாகத்தான் பணியாற்றுவார்கள். யாரையும் பாதிக்கும் விதத்தில் பணியாற்ற மாட்டார்கள். இருந்த போதிலும் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் புகாரை ஒதுக்கிவிடாமல் அதுகுறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.